Hello friends, in the video la superana captcha entry typing job பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப்ல நீங்க அவங்க கொடுத்திருக்கிற captcha பார்த்து அப்படியே நீங்க டைப் பண்ணா போதும். இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கு amount credit ஆயிடும். அண்ட் இதில நீங்க வர்க் பண்ணி இன் பண்ண மாட்டே டைரக்ட்டா உங்க பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்ல நீங்க வர்க் பண்றதுக்கு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இல்லனாலும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் ஈஸியா வர்க் பண்ணி இன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் இந்த டைம்க்கு வேணாலும் வர்க் பண்ணி இன் பண்ண முடியும். சோ வாங்க இந்த வெப்சைட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி வர்க் பண்றது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்றது, இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் full detail பார்க்கலாம். சோ skip பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த சேனல் full and full online money earning videos post பண்ணிக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணிட்டு கூடவே bell button press பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற earning videosோட notification உங்களுக்கு ஃபாஸ்டா ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஜாப் பத்தி டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம subscribersக்காக every month special giveaway provide பண்ணலாம் நினைக்கிறோம். சோ உங்கள 3 lucky winners choose பண்ணி per head க்கு 2000 டோட்டலா 6000 rupees giveawayல provide பண்ணலாம் நினைக்கிறோம். அவங்களோட Google Pay or Phone Payல transfer பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதுல நீங்க வின் பண்ணனும்னா இது மட்டும் நீங்க செஞ்சா போதும். அது என்னன்னா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்களோட WhatsApp group ஷேர் பண்ணுங்க and comment sectionல done or any comment பண்ணா போதும். giveaway winner list our channel Instagram and Telegram groupல போஸ்ட் பண்றோம். follow பண்ணாதவங்க follow பண்ணிக்கங்க. இப்பவே இந்த process ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த giveaway lucky winner நீங்களா கூட இருக்கலாம். all the best. இந்த வெப்சைட்ல அவங்க கொடுத்திருக்கிறத பார்த்து அப்படியே டைப் பண்ணா போதும். அதுக்கான பேமெண்ட் நமக்கு இன்ஸ்டன்ட்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட்ல இப்ப நம்ம வர்க் பண்ணி earn பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் பத்தின ரிவ்யூஸ் ஆன்லைன்ல பார்த்தால லெஜிட்டல் ஸ்கேமானு ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்த்தால நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துக்கறாங்க. இந்த டெஸ்ட் பைலட் வெப்சைட்லயும் 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்து 1029 பீப்பிள்ஸ்க்கு மேல எக்ஸலென்ட் கூட ரிவ்யூ பண்ணிக்கறாங்க. இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல வர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் நீங்கள் 1000 கேப்ச்சா டைப் பண்ணாலே போதும். மினிமம் $1 மேலேயே ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த வெப்சைட் எந்தெந்த கிளைண்ட்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ என்னென்ன கம்பெனிகளுக்கு சர்வீஸ் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 300 கம்பெனிஸ்க்கு மேலே இவங்களோட சர்வீஸ் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறாங்க. அண்ட் என்னென்ன கேப்ச்சா இந்த சைட் சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இங்கே ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் உங்களோட இமெயில் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். தென் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை எகைன் ரீஎன்டர் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கான சிம்பிளான கேப்ச்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே பார்த்து கீழே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் அவங்க ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்பேஸ் இது போல் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது போல் உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இமெயில் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. தென் இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறதால ஐமியா ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஐமியா ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெயின் பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, பே அவுட் ஹிஸ்ட்ரி, இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கே சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணி இவங்களை டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மெனு பாரில் ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சைடில் ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதும் இது போல் ட்ரைனிங் மோட் பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 45 கேப்ச்சா என்ட்ரி டெஸ்ட் வைப்பாங்க. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். இந்த 45 ட்ரைனிங் மோட் கேப்ச்சா என்ட்ரி டெஸ்ட்டை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த ட்ரைனிங் மோட் கேப்ச்சா டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கான கேப்ச்சா கோட் விசிபிள் ஆகும். இதில் இருக்கிறத பார்த்து அப்படியே இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே விசிபிள் ஆகிற கேப்ச்சாவெல்லாம் ஒரே டைப்பில் கேட்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்பாங்க. இதெல்லாமே நம்ம எப்படி கிளியர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா கேப்ச்சாவையும் பார்த்து அப்படியே இந்த பாக்ஸில் டைப் பண்ணி சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கேப்ச்சா கேட்டிருப்பாங்க. இதையும் நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கேப்ச்சாவில் நம்பர்ஸ் மிக்ஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஹிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இந்த கேப்ச்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கேப்ச்சா கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்க ஸ்பேஸ் இருந்துச்சுனா இங்க ஸ்பேஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இது போல ஒரு கேப்ச்சா கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கேப்ச்சா பக்கத்துலயே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸ்ல என்ன எழுதிக்கிறாங்க அப்படிங்கறது பாருங்க. அதாவது இந்த சர்க்கிளுக்கு கீழ இருக்கிற லெட்டரை மட்டும் நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சா பக்கத்துல இருக்கிற ஹிண்ட்ல அண்டர்லைன் ஒன்லி அப்படி கொடுத்துக்கறாங்க. சோ அண்டர்லைன் இருக்கிற கேப்ச்சா மட்டும் என்டர் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல ஒரு எம்டியான கேப்ச்சா கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் நாட் ஏ கேப்ச்சா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இது போல் டிஃப்ரெண்ட் கலரில் கேப்ச்சா கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹிண்ட்டில் என்ன கலர்னு பாருங்கள். இதில் ஒன்லி ப்ளூன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ளூ கலர் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல் பிக்சர் கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்ச்சாக்கான கொஸ்டின் செலக்ட் ஏ ஹவுஸ். ஸோ 2569 இதில் தான் ஹவுஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இது என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துடலாம். இது போல் பிளாங்காக உங்களுக்கு கேப்ச்சா கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் நாட் ஏ கேப்ச்சா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாதீங்க. ப்ளீஸ் என்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற கேப்ச்சாவை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இதில் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற ஒரு கேப்ச்சா இருக்குது. ஸோ அதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது போல் கேஸ் சென்சிட்டிவ் கேப்ச்சாவும் கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது போல் பிக்சர் கொடுத்து இந்த பிக்சரில் எங்கெங்கே டிராஃபிக் சைன் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 37B இந்த 3 பிக்சர்லேயும் தான் டிராஃபிக் சிக்னல் சைன் இருக்குது. ஸோ இது நம்ம என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது போல் பிக்சர் லெட்டர் நம்பர் இது போல் எதுவுமே கொடுக்காம சின்ன பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் நாட் ஏ கேப்ச்சா அப்படிங்கிறது கொடுத்துட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்ச்சாவில் எங்கெங்கே நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 3 5 9 இதில் தான் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சாவில் இது போல் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ப்ளூ கலர் கேட்டிருக்காங்க. ப்ளூ கலர் இருக்கிறது மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. இது போல் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்கன்னா இதில் நம்பர் லெட்டர் இது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியலைன்னா இட் இஸ் நாட் ஏ கேப்ச்சா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. இப்போ நம்ம 45 ட்ரைனிங் மோட் கேப்ச்சா டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஸ்டினாக இதில் இருக்கிறத பார்த்து அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் 45 கேப்ச்சா டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதும் இது போல் எஜுகேஷன் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு பாப்பப் உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க அந்த வெப்சைட்டில் கேப்ச்சா என்ட்ரி பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேப்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லெவலில் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ரீட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா, இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அது நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ள வந்துட்டோம். இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், மொபைலை யூஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் எப்படி கேப்ச்சா கோட் கொடுப்பாங்க, அது நம்ம எப்படி என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கேப்ச்சா கோடுக்கான ஆன்சர் வீடியோ டேப் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறாங்க. இது போல தான் வாட் இஃப் அப்படிங்கிற இந்த கேப்ச்சா கோடுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சா கோட் பாருங்கள். ஐ லைக் பீப்புள் அப்படிங்கிறத கேப்ச்சா கோடுக்கான ஆன்சர் கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இது போல் உங்களுக்கு ஒரு கேப்ச்சா கோட் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கேப்ச்சா என்ட்ரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். எப்படி கேப்ச்சா என்ட்ரி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் என்னென்ன டைப்பில் எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அண்ட் இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் பிக்சர் கேப்ச்சாவில் எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கேப்ச்சா என்ட்ரி பண்ணிவிட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கேப்ச்சா என்ட்ரி பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம எவ்வளோ கேப்ச்சா என்ட்ரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற இந்த கால்குலேஷன்லாம் இங்கே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம கேப்ச்சா என்ட்ரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கான கேப்ச்சா கோட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ டைம் கிரனைட் இருக்கும். இந்த டைம் கம்ப்ளீட்டாக இருக்குள்ள இந்த கேப்ச்சா கோடை பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்கணும். ஒன்ஸ் சென்ட் ஆனதும் உங்களுக்கான அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாலெட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சென்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம சென்ட் பண்ணதும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வாலெட்டுக்கு $0.14 நமக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேப்ச்சா என்ட்ரு பண்ணலாம். இதுக்கு $0.3 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நம்மளோட வாலெட்டில் $0.14 $0.44 கிரெடிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். $44 $0.72 ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நம்ம வாலெட்டில் $0.116 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது போல் டிஃப்ரெண்ட்டான கேப்ச்சாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு அதில் எப்படி இருக்கோ அதே போல் நம்ம டைப் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட்டை நம்ம வாலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்ச்சாவுக்கு $0.45 pay பண்ணிக்கறாங்க. இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணி சென்ட் பண்ணா போதும். அதுக்கான பேமெண்ட்டை இன்ஸ்டன்ட்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க நான் ஜஸ்ட் 10 கேப்சா தான் என்ட்ரி பண்ணேன். அதுக்கு $0.256 earn பண்ணிட்டேன். இதுல கேப்சா மட்டும் இல்லாம யூனியர் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியா earn பண்ண முடியும். அது என்னன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமிங். இதில் உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்கள் சோசியல் மீடியாஸ்லையோ ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணும்போது அதுக்கான கமிஷன் அமௌண்ட்டும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. இது மூலியமாகவும் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். வாங்க இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலே மெனு பாரில் பே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணது இது போல் ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் பாருங்கள் சோ மெனி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது என்னென்னா வெப் மணி, பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின், பேயர், ஏர் டைம், பிட்காயின் கேஷ், இது போல் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணாலும் ஈஸியாகவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நான் இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே பேயரில் தான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பேயருக்கு $0.50 இருந்தாலே போதும், ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர் டைமில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் $1 இருக்கணும். அண்ட் நீங்கள் பிட்காயினில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் $30 இருக்கணும். அண்ட் நீங்கள் பேயர் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட பேயர் அக்கௌண்ட் இல்லைன்னா பேயர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இது போல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எவ்வளோக்குள்ள ஃபாஸ்ட்டாக கேப்சாவை ட்ரை பண்ணுறீங்களோ அது போல் உங்களோட ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னது போல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது போல் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.